Hello friends, welcome to Lukshiga Samayal. இன்னைக்கு நம்ம ஒரு பாஸ்தா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வெஜிடபிள் மெக்ரோனி பாஸ்தா. இதுல காயெல்லாம் போட்டு மசாலாலாம் சேர்த்து செய்யலாம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க லுக்ஷிகா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருள் பார்த்தலாம். மெக்ரோனி, கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ், வெங்காயம், தக்காளி, சில்லி, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு, எண்ணெய். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1/4 கிலோ மெக்ரோனி எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்த உடனே இப்போ நம்ம பாஸ்தா ஆட் பண்ணிடலாம். இப்போ 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய். இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம வடிகட்டி எடுத்துடலாங்க. ரொம்ப கொதிக்க விட்டால் ரொம்ப கொழஞ்சாப்பில் ஆகிடும். 3 நிமிஷம் போதுங்க. பாருங்கள், லைட்டாக கொதி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், பாஸ்தாலாம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சு. நம்ம பாஸ்தாலாம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ அதுக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/5 போல் பீன்ஸ் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கேரட், முட்டைகோஸ், கொத்தமல்லி, வெங்காயம் 1 நறுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போது நான் சாஸ் எதுவும் சேர்க்கலைங்க. அதுக்கு பதில் தக்காளி பேஸ்ட் எடுக்க போகிறேன். நான் 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நம்ம பாஸ்தா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் 1 கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1 வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கட்டோங்க. லைட்டாக வதங்கினோன்னே இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு வாடெல்லாம் போகிற வரைக்கும் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1/5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த தண்ணியெல்லாம் எடுத்த பிறகு இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் பீன்ஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேங்க. இப்போ கேரட், இதெல்லாம் பொடிசாக நறுக்கி வச்சல, இப்போ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். முட்டைகோஸ், உங்ககிட்ட குடமிளகாய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டு 1 லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் காயெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ அதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அந்த பச்சை வாசனைலாம் போட்டால் மசாலா ஓடுது. இப்போ பாருங்கள் 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாலாம் அந்த பாஸ்தாவில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதில் நான் 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் நம்ம பாஸ்தா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.